கொடுத்து தாமரைப்பூலாம் போட்டிருப்பாங்க, அதை பார்த்தாலே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏதோ பிஜேபிக்கு ஓட்டு கேட்குறேன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், இப்போ பாருங்க தான் சந்தில் சீர்த்து பாடுறதுங்கிறது. எல்லாருக்கும் வணக்கம், கோபால் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம், பாலாஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், ஸ்ரீதருக்கும். நான் உள்ளே நுழையும் போது பார்த்திபனா உள்ளே நுழைஞ்சு சொன்னேன், ஓ கணேஷ், ஓ சாரி நான் மெய் மறந்துட்டேன் இந்த ரசனையில். பாலாஜி கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உள்ளே நுழையும் போது பார்த்திபனா உள்ளே நுழைஞ்சேன், அந்த ரிப்பன் கட் பண்ணும்போது பார்த்தா என்ன செல்லுமணி மாதிரி ஆகிட்டாங்க, தலை நிறைய ரோஜா, செல்லுமணிக்கா ரோஜா தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவார் இல்லையா அந்த மாதிரி. இங்கே உள்ளே வந்தவொடனே எல்லாமே ரசனையோடு இருக்குது. பொதுவாக உலகம் தோன்றிய காலத்திலிருந்து உலகம் தோன்றதுக்கு அல்லது உலகத்தில் மக்கள் தொகை தோன்றதுக்கு காரணமாகிறது ஃபஸ்ட் நைட்டு தான். ஆனால் ஃபஸ்ட்டு டே நம்ம இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறது இதுதான் முதல் தடவை நினைக்கிறேன். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விட்டுருங்க, ஃபஸ்ட் டே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். அப்புறம் விளக்கேற்றுறதுலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீதரோடைய கைவண்ணம் முதல்ல அழகாக இருந்தது. அப்புறம் இப்போல்லாம் மக்கள் வந்து நடுத்தரமாக உயர்தரமாக அப்படிலாம் கிடையாது, எல்லா தரத்து மக்களும் நல்ல விதமான ரசனையோடு கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ விலையை பற்றிலாம் அவங்க கவலைப்படுறதே கிடையாது, நான் சொல்கிறது எல்லா தரத்து மக்களுமே இப்போ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கூடியிருக்கு. அதனால் இந்த இடம் வந்து அதுக்கு ரொம்ப சில ஹோட்டல்னு சொத்து எழுதி வாங்கிக்கிறாங்க. ஆமாம், என்கிட்ட கூட சாப்பிட்டு அடுத்தடுத்து என்ன வேணும்னு கேட்பாங்க, கடைசியில் பில்லு கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். பில்லு அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும், இருக்கிறதுலேயே அதுதான் வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப ரசனையான ஒரு ஹோட்டலாக இருக்குது, டெஃபினட்டாக வந்து சாப்பிட்ணும் போல் இருக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்னும் இந்த நிறைய கிளைகள் தோன்றி அது எல்லாத்தையும் அவருடைய பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குது, என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த கப்பு கூட பார்த்தீங்கன்னா காஃபியில் வந்து மேலே அந்த நுரையில் வந்து தாமரைப்பூலாம் போட்டிருப்பாங்க, அதை பார்த்தாலே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏதோ பிஜேபிக்கு ஓட்டு கேட்குறேன்னு நினைக்காதீங்க, சம்டைம்ஸ் அதில் வந்து இலை மாதிரி போட்டிருப்பாங்க, சில நேரத்தில் தாமரைப்பூ மாதிரி போட்டிருப்பாங்க, இல்லை இதில் வந்து வேறு ஏதோ ஒரு போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு டிசைன் போட்டிருந்தாங்க. இப்போல்லாம் மக்கள் அதெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சு, ஆனால் தாமரை இல்லை அதை சொன்னாதான் நீங்கள் அதை சொல்லுவீங்கன்றதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி அதனால் முதல்ல ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்வாக ஆரம்பிச்சிருக்க இந்த வியாபாரம் மிகப்பெரிய வெற்றியடை என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், அதாங்க மனசு ஒன்றி போகிறதுக்கு ஸ்ரீதருக்கு வந்து நானும் அவரும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஒரு 500 வருஷமாக நண்பர்கள் நாங்கள், அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு பயங்கர ரசனை. இப்போ நான் வரேன்னா எனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அப்புறம் இப்போ எல்லா மக்களுக்குமே அது வித்தியாசம் வந்து ரசிக்கிறாங்க. இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ பாருங்கள் தான் சந்தில் சீர்த்து பாடுறதுங்கிறது. இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஆமாம், அந்த படம் வந்து இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி நான் எப்போவுமே வித்தியாசமான முயற்சிலாம் பண்ணுவோம் இல்லை, இந்த தடவை ரொம்ப வித்தியாசமாக என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப கலெக்ஷனுக்கான ஒரு படம் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் பண்ண வித்தியாசங்கள்லாம் பரீட்சார்த்தமான முயற்சிகளாக இருக்கும், இந்த தடவை அதுலேருந்து வித்தியாசப்பட்டு ஒரு கமர்ஷியல் கலெக்ஷனான ஒரு படம், குழந்தைங்க குடும்பத்தோடு பார்க்கறதுக்கான ஒரு படம் டீம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ வந்து கடை பண்ணீங்கன்னா பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஓரளவு பேசப்படுது, தேவையில்லாத விஷயம்லாம் உள்ளே வருது, ஆர்டிஸ்ட் கறந்தாவே நீங்கள் வந்து நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அதை பற்றி உங்களுக்கு கருத்து ஏதாவது புரியல, தேவையில்லாத விஷயம் வருது, தேவையில்லாத விஷயம்னா இப்போ வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து கடை திறக்கிறாங்க சார், அது வந்து பேசும் பொருள் ஆகிடுது, ஆர்டிஸ்ட் கதை திறந்தாவே இது மாதிரி விஷயம்லாம் தேவையில்லாத அவர்லாம் உள்ளே வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது எனக்கு தெரியல, தேவையில்லாத விஷயம் என்ன உள்ள வருதுன்னா எனக்கு தெரியல. பேசும் பொருளாக இருக்கணுங்கிறதுக்கு தான் ஆர்டிஸ்டே கூப்பிடுறது இல்லையா, ஆர்டிஸ்ட கூப்பிடுறதே அது பேசும் பொருளாக இருக்கும். இன்னைக்கான விஷயம்னா வந்து அண்ணன் ஒரு 30 இயர்ஸ் மேலே எனக்கு அண்ணன் தெரியும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 15-20 நாள் அந்த ஆஃபீஸே அந்த மனநிலையில் தான் இருக்கும். அண்ணன் இல்லை அண்ணன்கிட்ட ஒர்க் பண்ணுற அத்தனை அசிஸ்டன்ஸ் அவ்வளோ பேருமே எதோ என்ன டிஃப்ரெண்ட்டாக அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் பண்ண முடியணும். இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது என்னென்னா யூனிக்காக இது அப்ரிசியேஷன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திபன் ஒரு ஒரு விஷயத்தையும் ரசிக்கக்கூடியவங்க. நான் முதல் முறையாக அவங்களோட அசோக் நகர் ஆஃபீஸ் போகிறப்ப அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற அவ்வளோ விஷயமே புதுசாக இருக்கும். யூனிக்னஸ், இப்போ யூனிக்னஸ், இப்போ ஒரு யூனிக்னஸ்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணோன்னா அந்த ரசனை மிக்கவங்க பண்ணுறப்ப அதனோட வேல்யூ வந்து இன்னும் நல்லாயிருக்கும். மனநிறைவு அந்த பிரச்சனை இல்லைங்கிறது தான், அதனால தான் சுற்றி சுற்றி வரோம். நீங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் கேட்குற கேள்வி பதிலே இல்லை, ஏன்னா சுற்றி சுற்றி வரோம், ஏன்னா நல்லா இருக்குங்க, நல்லா போயிட்டுருக்கு. இது ஏன் வணக்கம், இச்சாஸ், இச்சாஸ் தானே, இச்சாஸ், ஆ சூப்பர் இச்சாஸ், ஒரு ஹோட்டல், ஒரு
நடுத்தரமான ஹோட்டல் தானே? ஆமாம். ஆனால் உயர்தரமான ஒரு பைசார் ஹோட்டல் அளவுக்கு இன்றைக்கி வந்து திறப்புலாம் நடந்திருக்கு. அது வந்து எங்கள் கணேஷுக்காக தான், எங்கள் சகோதரர் பார்த்திபன் முத முத இந்த ஹோட்டல் திறப்புலாவுக்கு ஒரு இவ்வளவு விமர்சையாக ஒரு ஹோட்டல் திறப்புலாவில் நாங்கள் கலந்துக்கிட்டது இதுதான் முதல் முறை. அதே மாதிரி இத்தனை கேமராக்களோட கலந்துக்கிட்டதும் இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அன்னலட்சுமி ப்ராடக்ட். அன்னலட்சுமி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஒரு இன்றைக்கி வெஜ்ஜில் ஒரு அற்புதமான ஒரு ஹோட்டல், அது வந்து அக்மார் வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் அன்னலட்சுமியோடைய ப்ராடக்ட் தான் கணேஷ். அங்கேருந்தே எனக்கு தெரியும். ஹோட்டலுக்குள்ளே வந்தவுடனே ஏதோ ஒரு சொர்க்கத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கு முழு முதல் காரணம் தம்பி ஓவியர் ஸ்ரீதர். ரொம்ப சிறப்பாக, அதாவது ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, எனக்கு நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. உண்மையிலே உணவு வகை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓப்பனிங்கில் காஃபி நல்லாயிருக்கு, நீங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் என் தங்கச்சியை சாப்பிட சொன்னேன், ஏன்னா முதல் முறையாக முதல் காஃபி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இதே தரம் எப்பயுமே இருக்குமா கணேஷ்? கண்டிப்பாக இருக்கும். ஆக காஃபி ஓப்பனிங்கே நல்லாயிருக்கு. ஆக இந்த ஓப்பனிங் சிறக்க இன்னும் இவர் பல பிரான்ச்சஸாக என்ன சொல்லுவீங்க, கிளைகள் நிறைய கிளைகள் திறப்பார். இப்பயே வந்து மயிலாப்பூரில் திறக்க போகிறாராம். இதே அண்ணன் பார்த்திபன் தான் வந்து இதே மாதிரி விளக்கில் பெயிண்ட் அடித்து எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. அது என்னென்னா ஒரு கோட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை ஓவியத்தில் ஒரு கோடுலேயே எல்லா படங்களும் வரைஞ்சிருக்குவார் நம்ம ஸ்ரீதர். மேலே இன்னொரு கான்செப்ட் இருக்கும். ஆக ஒரு 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 விடுதிக்கு வரோம், ஹோட்டலுக்கு வரோம், வந்தோம் சாப்பிட்டோம் போனோம் இல்லாமல் நான் அனுபவிச்சுட்டு போகிற ஒரு ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் அது. அது வந்து உண்மையிலே ஏன்னா நடுத்தரம் எல்லாருமே, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா, எல்லாருமே வர்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் சில இப்போ சாப்பிட்ட காஃபி 1 lakh ஆ, இந்த முரட்டு காஃபி பார்த்தேன், அது வந்து எல்லாருமே குடிக்க கொடுத்தா இவங்க குளிக்க கொடுக்குறாங்க. அப்போ தான் பார்த்தேன் அண்ணன் உலகத்திலே சின்ன கப்பில் பார்த்திபனை எடுத்து அந்த ஓனருக்கே குடிக்க கொடுத்தா குடிக்க முடியல அவர். ஆனால் இந்த கான்செப்ட் இருக்கு பாருங்கள், ஒரு பெரிய கப்பில் காஃபி, அதே நேரம் ஒரு உலகத்திலே சின்ன கப்பில், அது இந்த இந்த இது மாதிரி நிறைய டச்சஸோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹோட்டல் நிறைய பிரான்ச்சஸோட நெடுநாள் எல்லா இது நம்பி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே நல்லது செய்யணும், நல்ல உணவு கொடுக்கணும், வர்றவங்க வயிறார சாப்பிட்டு போகணும், அதற்கு நக்கீரனின் வாழ்த்துக்கள். நன்றி.